கடகம். கடகராசி நேர்களே, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, உங்களால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ண முடியும். எக்ஸப்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது, உங்களுக்கு மற்றவங்க சொல்கிற விஷயங்கள் எடுத்துக்க முடியாமல் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்க எடுத்துக்காமல் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி அவங்க தான் கொடுக்குற அட்வைஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். முக்கால்வாசி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் உங்களுக்கும் உங்கள் கொலீக்ஸுக்கும் இல்லை உங்கள் டீம்மேட்ஸுக்கும் உங்களுக்கும் அந்த கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கும். இதை தாண்டி பார்க்கும்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இட மாற்றம் ஏதாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீடாக இருக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் எப்போ எந்த ரூமை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த மாற்ற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், ஒர்க்கில் நீங்கள் எந்த டெஸ்கில் உபயோகிக்கிறீங்களோ அதை மாற்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இடம் மாற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோத் வராது. இந்த இடம் மாற்றம் எதுவும் அமையலை அப்படின்னா நீங்களே இடத்த மாற்றி வச்சுக்கோங்க. எங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்களோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்கன்னா வீட்டிலேருந்து எங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்த மாற்றுறதோ, இல்லை நீங்கள் கம்பெனிக்கே போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்த மாற்றுறதோ, இந்த மாதிரி இடம் மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த வாரம் நன்றாக இருக்கும். இதை தாண்டி பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி ஒன்றா தான் இருக்கும். ஸோ அந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இவங்களால் நினச்ச மாத்திரத்தில் எல்லாருக்கிட்டையும் பேச முடியாது, நினச்ச மாத்திரத்தில் எல்லாருக்கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு என்ன காரியத்தை சாதிக்க வேண்டுமோ அதை அவங்களால சாதிக்க முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க குருவுக்கு சந்திரன் மற்றும் முருகர், ஸோ இந்த மூணு கடவுளுக்களுக்கு விளக்கேற்றிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்றான வாரமாக இருக்கும்.